வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல். வணக்கம். இன்றைய பழமொழி, நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணோம். இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தம் என்னவென்று இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். நம் முன்னோர்கள் பல அர்த்தமுள்ள பழமொழிகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒவ்வொரு பழமொழியுமே காலப்போக்கில் மருவி வேறு பழமொழியாக நிற்குது. ஒரு மனிதர் தன் தோட்டத்தை திருடங்கிட்டிருந்து பாதுகாக்கிறதுக்காக கல்லால் நாய் சிலையை செதுக்கி அது மிகவும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருந்ததுங்களாம். இந்த நாய் சிலையை உண்மையாகவே நாயின்னு நினச்சி எந்த ஒரு திருடனும் தோட்டத்துக்கு வரலைங்களாம். ஆனால் தினமும் இந்த வழியே வந்து போகிற ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துடுச்சிங்களாம். என்னடா இது, நானும் தினமும் பார்க்குறேன், இந்த நாய் கொஞ்சம் கூட நகராமல் ஒரே இடத்துல இருக்குதே அப்படின்னு யோசிச்சாராம். அப்புறமா அவர் அந்த நாய் சிலைக்கு பக்கத்தில் போய் அதை தொட்டு பார்த்தாராம். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிச்சான், இது கல்லால் செஞ்ச சிலை அப்படின்னு. ஆனால் அது கல்லுன்னு தெரிஞ்ச பின்னாடி நாய் என்ற எண்ணம் முற்றிலுமாக மறைஞ்சு போயிடுச்சிங்களாம். அதுக்கு பின்னாடி இது முழு கல்லில் செஞ்சதா, இல்லாட்டி கடப்பா கல்லில் செஞ்சதா, இது கருங்கல்லில் செஞ்சதான்னு கல்லை பற்றிய சிந்தனையாகவே இருந்துச்சுங்களாம். அதாவது நாய் என்று பார்த்தபோது அது கல்லாகவே தெரியவில்லை, கல் என்று பார்த்தபோது அது நாயாக தெரியவில்லை என்பதுதான் இந்த பழமொழியின் அர்த்தமாகும். இதை உணர்த்தித்தான் கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும் என்ற பழமொழி வந்திருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.